அரசில் பணியாற்ற 45 மூத்த அதிகாரிகள் பதவிக்கு நேரடியாக பணி நியமனம் செய்ய யுபிஎஸ்சி விண்ணப்பங்களை கூறியுள்ளது. இந்திய ஜனநாயக அமைப்புகளுக்கு பெரிய பிரச்சினை, அரசாங்க இயக்கங்களுக்கும் பெரிய பிரச்சினையாகவும் பார்க்கிறேன் எனவும் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் முழுநேர உறுப்பினர்கள் இதில் வரப்போவதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். கரண்ட் பாஜக அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்டமைப்பு மட்டுமல்ல, இது வந்து ஜனநாயகத்தை எல்லா விதத்திலையும் தாக்கக்கூடிய ஒரு பாசிச கட்டமைப்பு அப்படின்றதுக்கான பல உதாரணங்கள் இது வரைக்கும் வந்திருக்குது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா, ஐஏஎஸ் இது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இன்ஃபேக்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதுல வந்து பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படுற இந்த சிவில் சர்வீஸை முழுமையாக அழிப்பதில் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த நேரத்துல வந்து நான் எல்லாருக்கும் என்ன நினைவுபடுத்த விரும்புறேன்னா, திரு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன உடனே ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு கேபினட் மீட்டிங். அந்த கூட்டத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாகவே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை கண்டிப்பாக என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒழித்தே தீர்வேன் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு முன் இதாக லேட்டரல் என்ட்ரி, அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி என்பது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு கமிஷன், அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் உண்டு. எதுக்கு அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து எந்த விதமான ஒரு பயஸும் இல்லாமல் அவங்க வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால யூபிஎஸ்சி வந்து பல கஷ்டமான ஒரு எக்ஸாமை வச்சு அதில் வந்து நேர்மையான ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு இருந்த ஒரு நிலைமை மாறி இன்னைக்கு லேட்டரல் என்ட்ரி வரலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ யூபிஎஸ்சி வந்து 45 பொசிஷனுக்கு, ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி பொசிஷனுக்கு லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்தியாவின் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதனால் வந்து செயலிழக்க செய்வதற்கான ஒரு முயற்சி. இன்ஃபேக்ட் வந்து போன வருடங்களில் இந்த லேட்டரல் என்ட்ரில் யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியின் சப்போர்டர்ஸ் ப்ளஸ் அவங்க காடர்னே சொல்லலாம், அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து இந்தியாவை முழுமையாக அவர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க. சர்தார் பட்டேல் அவர்களின் வார்த்தைப்படி தி அயன் ஆர்மர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி வந்து பியூரோக்ரஸின்னு சொன்னாங்க. அந்த நிலைமை ஏன்னா, எப்படிப்பட்ட அரசாங்கங்கள் வந்தாலுமே சரி, எப்படிப்பட்ட கட்சிகள் வந்தாலுமே சரி, இந்தியன் பியூரோக்ரஸி வந்து ஒரு பயஸ் இல்லாமல் ஒரு சார்பு இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்றது தான் அதோடைய ஃபங்க்ஷன். அதே அழியும் பொழுது ரொம்ப மோசமான நிலைக்கு இந்தியா மாறப்போகிறது. சமூக நீதிப்படி யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த ரிசர்வேஷன்ஸும் இதில் ஃபாலோ பண்ண போகிறதில்லை. அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிற பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்களுடைய அடியாட்களையும் தங்களுடைய கைபொம்மைகளையும் இந்த பொசிஷனில் வைக்க போகிறாங்க. இது வந்து மிகவும் ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். இது வந்து சாதாரண விஷயமா எல்லாரும் பார்க்கக்கூடாது. நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள், நம் எதிர்கால மாணவர்களின் வாழ்க்கை, நமக்கு கிடைக்க போற வேலைகள், நடக்க போற பாலிசிஸ் எல்லாமே வந்து மாறப்போகிறது. அதனால இதை வந்து கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியில இருந்து. அதுக்கு எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து ட்வீட் செஞ்சிருக்காங்க. நாங்களும் வந்து வன்மையாக எதிர்க்கிறோம். என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, எல்லா பப்ளிக்குக்கும் இந்த மேட்டர் எல்லாம் ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு கல் மாதிரி தெரிந்தாலும் இது வந்து கூடிய சீக்கிரமே இது ஒரு கல் மேலே வச்சு கட்டடமே கட்டிடுவாங்க. அதனால் இன்னைக்கு நாம் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வர 22ஆம் தேதி இடி இதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் இடி அதை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு மாபெரும் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளது, அதுவும் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வன்மையாக இதை கண்டிக்கிறது. இது வந்து நம் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் இது பெரும் தீங்கை விளைவிக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நீட் என்பது அது என்ன ஆக்சுவலா,
அது வந்து உங்க பிள்ளையும் எங்க பிள்ளையையும் அவங்களோட கனவுகளை அழிக்கும் ஒரு திட்டம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஐஐடிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு ஜேஇன்னு. அந்த ஏஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துகிட்டே நம்ம பிள்ளைங்களாம் யாருமே ஐஐடி பத்தி யோசிக்க மாட்டாங்க. அரசாங்க காசினால் நடக்கும் ஒரு காலேஜ 90% இந்திய மக்கள் அதை பத்தி யோசிக்காம பண்ணது எது? அந்த ஜேஇ என்ற எக்ஸாம் தான். இப்ப நீட் என்ற எக்ஸாம்ல இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளைங்க யாருமே மெடிசனை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இப்பவே பல பேர் யோசிக்கல. சோ நீட்டா இன்னொன்னு இருக்கு, சியூஇடின்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, நீங்க டெல்லி யூனிவர்சிட்டி, ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் நம்ம பசங்க போயிட்டு இருந்தாங்க படிக்கிறதுக்கு. போய் அங்க ஒரு எம்ஏ போடுவாங்க, அதுல படிப்பாங்க, அப்படியே ஐஏஎஸ் படிப்பாங்க, இப்படிதான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஜேஎன்யூ இந்த எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இப்ப சியூஇடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பாதி பசங்க நம்ம இப்ப பசங்க அங்க போக முடியாது. சோ நம்ம பிள்ளைகளுடைய இந்த மேல் படிப்பு மேல போறது எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ற சிஸ்டம் தான் இது. அது கூடவே என்ன பண்றாங்கன்னா எண்ணிப்பில குலக்கல்வி கொண்டு வர்றாங்க. நீங்க வந்து டிகிரியில வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க டிராப் அவுட் ஆகுறீங்களா, நீங்க டிராப் அவுட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அவங்களே டிரைவிங் சொல்லி தராங்க. நீங்க செகண்ட் இயர்ல டிராப் அவுட் ஆனீங்கன்னா இன்னும் கிரெடிட் பாயிண்ட் ஜாஸ்தி, உங்களுக்கு வந்து வேற எதனா ஒரு வேலை சொல்லி எலக்ட்ரிஷியன் வேலை சொல்லி தருவாங்க. ஸோ அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா ஏழை மாணவர்களை, அடித்தட்டு மாணவர்களை அவர்களுடைய வறுமையின் காரணமாக, அவருடைய சாதிய நிலைமையின் காரணமாக அவங்கள வந்து டிராப் அவுட் பண்ண வச்சு அவங்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறத ஒரு மேஜர் ஃப்ரேம் ஒர்க் இது.